நிறுத்துங்க நிறுத்துங்க. பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஆ இருக்குங்க. மெல்ல மெல்ல நிறுத்துங்க. தோட்டத்துக்கு போயிட்டு வரோங்க. ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுங்க சார். பேப்பர்ஸ் வீட்டில் இருக்கு சார். குடிச்சிருக்கீங்களா? இல்லை சார், அது வந்து அதோ முகத்தை பார்த்தாலே தெரியுது நல்லா குடிச்சிருக்கீங்கன்னு. வண்டி விட்டு கீழே இறங்குங்க தம்பி. அந்த வண்டி ஓரமாக நிறுத்தி சொல்லிட்டு வண்டி வாங்கி நிறுத்துங்க. சரிங்க சார். சார் வேணாம் சார், வீடு பக்கத்தில் தான் இருக்கு, நான் சேஃபாக போயிடுவோம் சார். நீ சேஃபாக போயிடுவோம் தம்பி. உனக்கு எதிரில் வர்றவங்களும் அவங்க போகிற இடத்துக்கு சேஃபாக போய் சேரணும்ல தம்பி. நீ வண்டி எடுத்து ஓரமாக நிறுத்துப்பா சார். வண்டியெல்லாம் தர முடியாது. டேய் வீடு ஏறா. என்ன சார் மிரட்டுறீங்களா? வண்டி எடுத்தீங்கன்னா நான் இதே இடத்துல இங்கேயே தீ குளிப்பேன் சார். ஏன் தம்பி இப்படி உணர்ந்து யோசிப்படுற? இப்படி அரவரை எடுத்து வீடியோ போட்டீங்கன்னா போலீஸ்காரங்க தானே தப்பு பண்ண மாதிரி வைரல் ஆகும். நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தது, மாஸ்க் போடாமல் ஹெல்மெட் போடாமல் வந்தது, இதெல்லாம் சரி அப்படி தானே? இப்போ என்ன பிரச்சனை? என்னதான் பண்ணால் போலீஸ் ஒன்று விட்டுறணும் அப்படி தானே? சரி அப்படியே உன்னை விடுறேன்னு வை. நீ இருக்கிற அன்கான்சியஸ்க்கு உன்னால் மற்றவங்களுக்கு பாதிப்பு வரும். இல்லைனா லாரியிலையோ பஸ்லையோ அடிபட்டு உனக்கு பாதிப்பு. இப்படி தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதோ வேறு இந்த இடத்துல ரெண்டு பசங்க உன்னை மாதிரி குடிச்சு போட்டு வந்தாங்க. எதிரில் வந்த லாரியில் மோதி ஒருத்தன் அப்படி போய் விழுந்தான், இன்னொருத்தன் இப்படி போய் விழுந்தான். வண்டி ஓட்டிட்டு வந்தால் மாதிரி அவன் அதே இடத்துல ஸ்பாட்டு, பின்னாடி உட்காந்து வந்தால் மாதிரி அவன் இப்போ வரை கோமாடுறான். இந்த மாதிரி நடக்கூடாதுன்னு தான் நாங்கள் ரோட்டில் நின்று உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். படித்த பசங்க தானே நீங்கள். சின்ன வயசில் தப்புன்னா உங்கள் அம்மா அப்பா கண்டிச்சிருப்பாங்கல்ல. இதே ஸ்கூலில் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா முட்டி போட வச்சோ கிரவுண்டில் ஓட விட்டோ உங்களை பனிஷ் பண்ணியிருப்பாங்கல்ல. இது போல் ஏன் பனிஷ் பண்ணுறாங்க? ஒரு தப்பை திரும்ப பண்ணக்கூடாதுன்னு தான். அதுபோல தான்ப்பா போலீஸும் ஒரு தப்பை திருப்பி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் பனிஷ் பண்ணுறாங்க. தம்பிங்களா, போலீஸ் ஒரு நாள் வேலை செய்யலாம், கொலைகள் கொள்ளைகள் பல பிரச்சனைகள் நடக்குமப்பா. 24 மணி நேரமும் போலீஸ் நம்மளை பாதுகாப்போட பார்த்துக்கறதுனால தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியுது. அவங்கள போய் எடுத்து பேசுறீங்களே தம்பி, இது ரொம்ப தப்பு. நாம் செய்கிற தப்பை கேட்கறது அவங்க இருக்காங்க. அந்த நேரத்தில் தன்மானத்தை பார்க்கக்கூடாது. நாம் செஞ்ச தப்பத்தை உணரணும். உன்னை மேலே ஒரு பையன் குடிச்சு போட்டு நிதானம் இல்லாமல் பைக்கை கொண்டு வந்து என்ற கால் மேலே மோதி என்ற காலை பாரப்பா. அன்னைக்கு ஒரு போலீஸ்காரர் வந்து என்னை காப்பாற்றலைன்னா என்ற காலையவே காப்பாற்றிட்டு முடியாதப்பா. பார்த்து நடங்கப்பா, பார்த்து புரிஞ்சு நடந்துங்கப்பா. சாரி சார், தெரியாமல் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன தண்டு கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். சரி சார். வீர நலன் கருதி உழைத்துக் கொண்டிருக்கும் காவல்துறையின் சட்டங்களை மதிப்போம். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் நடப்போம்.